for our first night. For our first night, அப்படினு சொல்லிட்டு கேஷுவலா சொல்லுங்கக்கா. புரியுது உங்க வெரி புரியுது. First night அப்படிங்கறீங்க. அந்த வெரி இப்போ நீங்க ஃபுல்லா வெளிய வந்துச்சுனா டயர்ட் ஆயிருவீங்க. First night. First night. எங்க இம்புட் வெரி? I know that. என்னங்க சிரிப்பு அது? நல்ல வேலை யாரும் பார்க்கல. என்ன சிரிப்பது இல்ல கேக்குறேன் அது என்ன அமானுஷ சிரிப்புகள். எங்க யாருங்க மேக்கப் மேனு? உச்சி தலையில இருந்து பாலங்கால் வரைக்கும் இப்படி பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். முதல்ல மேக்கப் மேனை மாத்துங்க. ஏதாச்சும் வேகன்சி இருந்தா கூட சொல்லுங்க. இல்ல பசங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஃப்ரீயா இருந்தா அவங்க சொல்லல. ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல, அதுக்காக தான் சொன்னேன். மத்தபடி ஒண்ணு எதுக்குங்க? இப்ப வெறி கொண்டு செவுத்து புடிச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சு. அதனால அங்க கிடைக்கிறத இதுக்கு தான் சொல்றது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இதுதான் பிரச்சனை. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை இருக்குமா? நம்ம ஐடியா கொடுத்தா எங்க கேக்குறாங்க. சோ பேட். இல்ல, ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்ட் நான் சொன்னது ஒவ்வொரு ஊர்ல இந்த மாதிரி தூண் செவரு, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள், ஒரு டெடி பியர் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வராது. மீரா மிதுன் மாதிரி செவத்தை கட்டி பிடிச்சி உரசிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கோசரம் சொன்னேன், அப்படி சொன்னேன். ஒவ்வொரு ஊர்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒண்ணே அப்படியே சந்தோஷமா இருப்பீங்களே. அங்க பாருங்க, ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போயிருக்கீங்க. போனோமா டக்கு டக்குன்னு யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்தமா வந்துடலாமா இருக்கலாம்ல. வாட்ச்மேன் வந்துட்டாரு, மீரா மிதுன் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்குதான் இப்படிலாம் அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சொந்த ஊர்லயே செவனேன்ட்டு வாயை வச்சு கம்முன் இருக்கணும் அப்படிங்கிறது. என்னங்க ஃபர்ஸ்ட் அந்த தூணை தொட்டு பாக்குறீங்க, இப்ப பெட்டர் மார்க்ஸ் லைட்டை தொட்டு பாக்குறீங்க. ஓ பிளானு, யாரும் பார்க்காதப்போ சர்ரின் பெட்டர் மார்க்ஸ் லைட்டை கழட்டி பேக்குள்ள போட்டுன்னு போய்கிட்டே இருப்போம் நாங்கெல்லாம். அதுக்காக தான் இங்கிருந்து ஜெய்ப்பூர் வரைக்கும் போயிருக்கீங்க. பாத்துங்க, வாட்ச்மேன் பார்த்துட்டு இருக்காரு. மாட்டிக்காதீங்க, மாட்டிக்காதீங்க. இரு, நான் ஏன் இப்ப அவங்களுக்கு கோஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்? அடச்சே, ஏங்க திருடாதீங்க, தப்புங்க அது. எதுக்கு இப்ப அங்க கையை காமிச்சு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓ சூஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் நல்லா பெட்டர் கோழியாக இருந்தால் தூக்கிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. சரி ஓகே, பரவாயில்ல, ஒரு கோழி தானே, ஐ மீன் ஒரு பாய் ஃப்ரெண்டு தானே, தூக்கி விடுங்க பார்த்துக்கலாம். சரி நீங்கள் தானா சொல்லுங்க, ஒரு கேமரா ஆங்கிள் வைக்கிற கூட சொல்ல மாட்டீங்களா? நான் இப்படி அடியில் கேமரா ஆங்கிள் வைக்க போகிறேன், யாரும் பார்த்து பயந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு குட்டி டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த குட்டி ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்திருக்குமா? ஐயோ, ஓ அங்கே கை காமிச்சு சூஸ் பண்ணிங்கல்ல, ஒருத்தன் கிடச்சிட்டான் ஒருத்தன் செய்யணா அவர் பாய் ஃப்ரெண்டு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்ன இப்போ நேத்த பெருசாக போய் என்ஜாய்ங்க. என்னங்க இன்னொருத்தனை இந்த சைடு காமிக்கிறீங்க? பாய் ஃப்ரெண்ட் பாய் பெஸ்டி, இதில் யார் பாய் ஃப்ரெண்ட் யார் பாய் பெஸ்ட் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? ரெண்டு வடக்கோலி பிடிச்சி போட்டிருக்கீங்க. All of the change. I have two boyfriends. என்னங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? பட் என்ன இருந்தாலும் உண்மையை பேசுகிறவங்க வேற லெவல் தான். ரெண்டு தானா இல்ல? ஹோல் வேர்ல்ட் இஸ் மை பாய் ஃப்ரெண்டா? எங்க கம்முன்றீங்க? ஆல்ரெடி என் பேரை மித்துன்னு வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக, அது என்ன மீராக்கு பின்னாடி மித்துன் இருக்கு, அப்ப அந்த மித்துன் இந்த மித்துனு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் வறுத்து எடுக்கிறாங்க நம்மள. இப்படி ஹோல் வேர்ல்ட் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் என்னை கோத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு 90s கிட்ஸ் நாங்களே படாத பாடு பட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இப்படிலாம் கோத்து விடாதீங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ ஹலோ, நான் உங்கள் மீட் மிஸ்டர் மித்துனே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜெய்ப்பூரில் ஒரு ஷூட்டிங்காக நம்ம சூப்பர் பாடல் போயிருக்காங்க. அங்கே அவங்க பண்ணக்கூடிய அழிச்சாட்டியங்கள் அட்டூழியங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாருங்க உங்க மேக்கப் மேனு? ஃபர்ஸ்ட் என்னடானா உச்சிலிருந்து கால் வரைக்கும் பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தான். இப்ப என்னடானா உச்சிலிருந்து கால் வரைக்கும் வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கான். நிப்பான் தான் ஸ்பான்சரா? எவ்வளவு செலவாச்சு? ஃபர்ஸ்ட் என்னடானா பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு தூணை தோண்டி எடுத்தீங்க, இப்ப என்னடானா செவர சுரண்டி எடுக்கிறீங்க. இப்படியே செவரு தூணுன்னு தெரியாதீங்க,
நல்ல பசங்களா பார்த்து அவனுக்கு பின்னாடி சுத்துங்க. பேசாம தமிழ்நாடுக்கு போய் உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டே உங்க ஆசையை காட்டுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லது, அந்த செவுத்துக்கும் நல்லது. But you always wanted somebody tall. I know that. இன்னொரு ஆனந்தம் அந்த ஆன்ட்டிக்கு. You always wanted someone taller. அப்படி நாம சொல்றோம், அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைட்டான பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தான் பிடிக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்போ நம்ம சாம் மோசம் போயிட்டே. சாம் I am very sorry for you. Da. I know that. என்னங்க சிரிப்பு அது? என்ன? ஹெல்ப் பத்தி ரெக்கமெண்ட். நல்ல வேளை யாரும் பார்க்கல. என்ன சிரிப்பு அது? இல்ல கேக்குறேன். அது என்ன? அமானுஷ சிரிப்புகள். புடி 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 கண்டுபுடி. எக்ஸ்கியூஸ் மீ மீரா, நான் இங்க குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன், நீங்க இந்த கேமை விளையாடாதீங்க. துணிங்க புடி 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 கண்டுபுடி. சித்த செவனே இருக்கேலா, நான் தான் அந்த குழந்தைகிட்ட விளையாண்டுருக்கேன் சொல்கிறேன்ல. நீ அழாதார தாங்க, இரு வரேன். இந்த ஆண்டி துவம்சம் பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணு. என்னங்க மண்டேல மோதிரம் போட்டிருக்கீங்க? எல்லாருமே கையில தானே மோதிரம் போடுவாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த ரிங்ஸ் எல்லாம் கையில தானே போடுவாங்க. இதுன்னு வித்தியாசம். ஆனால் வித்தியாசமான ஆளுங்களா தான் இருக்கீங்க. கொண்டு வந்து உங்க பாய் ஃப்ரெண்டு மண்டேல கொண்டு வந்து மோதிரத்தை சொருகிட்டு போயிருக்கான். வளகாப்புக்கு வளையலையாச்சும் கையில போடுவீங்களா, இல்ல அதையும் மண்டையில போட்டு தான் தெரியுவீங்களா? ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு. அட கொசுவே, சாவடிச்சிருவேன். நானே ஒரு ஃப்ளோல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலங்க. இந்த கொசு தொல்லையும் தாங்க முடியல, இந்த கொசு தொல்லையும் தாங்க முடியல, என்னோட தொல்லையும் உங்களால தாங்க முடியல. வர வர ஹனி முன்ன இப்ப சொன்னீங்க சாமி சட்டை கீழிஞ்சு இருந்தா யோசிச்சு தெரிஞ்சுக்கலாண்டா. இப்பெல்லாம் எதுக்கு வந்து ஒரே ஒருத்தர் ஏகப்பட்ட வேலையை செய்யணும்? ஆ இட்ஸ் ஓகே. சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு? வடிவில் என்ன சொல்லுவார்? நான் தான் என் மாமா பொண்ணுக்கு தாலி கட்டுவேன். அப்புறம் உடனே சத்யராஜ் என்ன சொல்லுவார்? கரெக்ட், இந்த ஓம போகா பொண்ணு எனக்கு அலர்ஜி, நீ தாலி கட்டு, நான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்திக்கிறேன் அப்படிம்பார்ல. அந்த மாதிரி வேலையை பிரித்து கொடுக்குறாங்க, அது ஒரு குத்தமா வந்துடுவீங்களே. நீங்கள் நடத்துங்கக்கா. Bride and the bridegroom is in the room. அட அட, கவிதை மாதிரி இருக்கே அப்படின்னு நான் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு குண்ட தூக்கி போட்டீங்களே மீரா. Our first night. First night. அப்படி அந்த பெரிய அடக்குங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கக்கா. Our first night. மறுபடியும் அந்த அமானுஷ சிரிப்பு வந்துச்சு, நீங்க யாராச்சும் கேட்டிங்களா? வேற லெவல் சிரிப்பா இருக்குதேப்பா. இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு க்வெஸ்டின்லாம் கிடையாது. இந்த ஒரு அமானுஷ சிரிப்பை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ, இல்ல நீங்க ஒரு பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்க பசங்க கிட்டயோ இந்த ஒரு அமானுஷ சிரிப்பை ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். எப்படி? ஐயோ ஐயோ, எனக்கு இவங்க சிரிக்கிறத விட நீங்க பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உங்க வீட்டில் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதை நினைச்சாதான் சிரிப்பா இருக்குங்க. ஏன் இப்படி ஆயிட்டேன்? எல்லாம் இந்த மித்துன் வீடியோவை பார்த்துதாங்க. மீனா மித்துன், இப்படி ஒருத்தனை நம்பி உங்க போனை கொடுத்துட்டு நீங்க பாருட்டு ரேம்ப் வாக் நடக்கிறீங்களே, அவன் உங்க பின்னாடியே வரல, போனை தூக்கிட்டு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஓடுங்க, குடு குடுன்னு ஓடி போய் பிடிங்க. என்னங்க இவர் இப்படி இறங்கிட்டாரு? ஏய் லேடிஸ் கெட்டப்ல நான் உனையோட ரொம்ப அழகா இருக்கேன்ல, வடிவேல் கேட்பாருல அந்த படத்துல, அந்த மாதிரி இறங்கிட்டாரு. இதனாலதான் நீங்க வந்து என்னாலும் பண்ணுங்க, ஆனா நெக்ஸ்ட் டே மார்னிங் ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றது இதனாலதான். பாத்தீங்களா, அவர் உங்களோட மூக்குத்தி எடுத்து குத்தின்னு வந்திருக்காரு. முதல்ல அவர் மூக்குத்தி பிடிங்க, நீங்க மூக்குத்தி மாட்டுங்க. தோடு கீட்டு மாட்டிருக்காரன், அவர் முடிய ஒதுக்கி பாருங்க, தோடு மாட்டிட்டு இருக்காரா வேற ஏதாச்சும் மாட்டிட்டு சுத்துறாரான்னு பாருங்க முதல்ல. எங்க அது என்ன மாட்டோட மூக்கு நாங்க ஐரா, இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போறக்கு. மீனா மித்துன் புரியுது, தமிழ்நாட்டில் நீங்க
நம்ம மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதனால அந்த பார்த்தோன்னே ஒரு குஷி வந்துருச்சு உங்களுக்கு. ஏதோ மாட்டில் மூக்க நாங்கள் ஏறி மாட்டிருக்க மாதிரி பிடிச்சி பா டுர் அப்படின்ற ஒரு ஓட்டிட்டு போக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் இது வேறு மாதிரியான ஒரு இடம், இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது தான் சேஃபு. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஹைஃபையாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னைக்கான டாஸ்க்கு மறந்துடாதீங்க. மீரா மித்ரோட அமானுஷ சிரிப்பை நீங்கள் சிரிச்சு ட்ரை பண்ண போறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டயோ வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி உங்களை நினச்சாதாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, செய்கிறீங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிங்க கொடுத்துருக்கேன், அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டட்டா பபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே மித்துன். டடா பபாய் டட்டா.